بسم الله الرحمن الرحيم. باب وجوب طاعة ولاة الأمر في غير معصية وتحريم طاعتهم في المعصية. إن ذا பாடம் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வழிபடுவது அவசியமாகும். அவர்கள் பாவமான விஷயங்களை ஏவாத வரை. وتحريم طاعتهم في المعصية. அப்படி அவர்கள் பாவமான விஷயங்களில் அவர்கள் ஏவினால் அதற்கு வழிபடாமல் இருப்பதின் முக்கியத்துவத்தை பற்றி பேசப்படக்கூடிய பாடம். மேலே கூறப்பட்ட பாடங்களில் ஒரு பொறுப்பை வகிக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் அப்படி பொறுப்புகளை தட்டி கழிப்பதால், பொறுப்புகளில் குறைபாடுகளை ஏற்படுத்துவதால் அவர்களுக்கு உரிய தண்டனைகள் என்ன, நீதமாக அவர்கள் நடந்து கொள்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்கள் என்ன, நற்கூலிகள் என்ன. நேற்றைய தினம் பேசுகிற போது நீதம் மிகுந்த ஒரு தலைவர் அல்லாஹுடைய அரசுக்கு கீழே இருப்பார் நாளை மறுமையில். மேலும் ஒளி மிகுந்த மேடைகளில் உல்லாசமாக நாளை மறுமையில் இருப்பார். மேலும் அல்லாஹுடைய அன்புக்கும் பொருத்தத்திற்கும் உரித்தானவராக இருப்பார். மேலும் சொர்க்கவாதிகளில் ஒருவராகவும் அவர் இருப்பார் என்ற விஷயங்களை ஹதீஸ் பூர்வமாக இங்கே சொல்லப்பட்டது. ஒரு மனிதருடைய முக்கியத்துவம் இந்த அளவிற்கு அதிகமாக சொல்லப்படுகிறது என்றால் அவர் எந்த அளவிற்கு நீதமாக இருக்க வேண்டும். அவ்வாறு நீதமாக இருந்தால் அவர் ஏவக்கூடிய ஏவல்களை சரியாக எடுத்து நடத்த வேண்டும் என்பது மிக மிக அவசியமாகும். ஆனால் அவர் பாவமான விஷயங்களை சொல்லக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். சூரத்து நிசா 59வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், விசுவாசிகளே, அல்லாஹுக்கு இத்தாஅத் செய்யுங்கள், அல்லாஹுக்கு வழிபடுங்கள். அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். உங்களுடைய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பாளிகளுக்கும் நீங்கள் வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது விஷயத்திலே ஹதீஸுகள் மிக ஏராளமாக வருகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை சையிதுனா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அலல் மர்இல் முஸ்லிமி அஸ்ஸம்உ வத்தாஅத்து ஃபீமா ஹப்ப வக்கரிஹ இல்லா அய்யுமர பிமஅசியத்தி. ஒரு மனிதருக்கு, முஸ்லீமான ஒரு மனிதருக்கு அவசியமாகும் அஸ்ஸம்உ வத்தாஅத்து ஃபீமா ஹப்ப வக்கரிஹ, தனக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மனிதருடைய சொல்லை கேட்டு அதற்கு வழிபடுவது ஒரு முஸ்லீமான மனிதரின் மீதும் கட்டாய கடமையாகும். ஃபீமா ஹப்ப வக்கரிஹ, அந்த தலைவர் சொல்லக்கூடிய விஷயம் அவருக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சரி, அவர் சொல்லுவது நியாயமாக இருக்கிறது ஆனால் இவருக்கு பிடிக்கலை என்று சொன்னாலும், பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அந்த தலைவர் சொல்லுவதை செவியேற்று கட்டுப்படுவது என்பது ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு அவசியமாகும். ஆனால் இல்லா அய்யுமர பிமஅசியத்தி, அந்த தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடிய அந்த மனிதர் ஒரு பாவத்தை ஏவுகிறார் என்றால் அதற்கு கட்டுப்படக்கூடாது. ஃபைதா உமிர பிமஅசியத்தின் ஃபலா ஸம்அ வலா தாஅத, அந்த ஒரு முஸ்லிமான மனிதர் தலைவரின் மூலம் ஒரு பாவத்தை ஏவப்படுகிறார் என்றால் அதை செவியேற்று கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஹதீஸிலே செய்தா இப்னு உமர்
ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொள்கின்ற போது நபி அவர்களுடைய கையிலே கையை வைத்து பையத் செய்வார். அந்த பையத் என்பது மிக முக்கியமானது, உறுதிக்கரமானது. நான் இனிமேல் முஸ்லீம் ஆகிவிட்டேன், நான் இன்னென்ன காரியங்களை நான் சரியாக செய்வேன், 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுவேன், நோன்பு வைப்பேன், ஜக்காத்து கொடுப்பேன், அதே போல் எனக்கு தகுதி, எனக்கு அதற்குரிய வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டால் ஹஜ்ஜை செய்வேன், ஹராமான விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருப்பேன், அல்லாஹ் ஏவக்கூடிய ஏவல்களை எடுத்து நடப்பேன், நீங்கள் சொல்லக்கூடிய ஏவல்களை எடுத்து நடப்பேன். இப்படி உறுதி பிரமாணம் எடுத்துக்கொள்வது, சத்திய பிரமாணம் எடுப்பது. அவ்வாறு நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே எடுத்துக்கொண்ட அந்த உறுதி பிரமாணம் என்ற பைஅத்தில் நாங்கள் இணைத்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், குன்னா நுபாயிஉ ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸம்இ வத்தாஅதி. எங்களுக்கு யார் தலைவராக நியமிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வழிபட்டு நடப்போம், கட்டுப்பட்டு நடப்போம் என்று சொல்லி நாங்கள் நபி அவரிடத்திலே உறுதி பிரமாணம் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம். யகூலுலனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபீமஸ்தத்தாத், ஒரு நிபந்தனை, உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், முடிந்த அளவுக்கு கட்டுப்பட வேண்டும். ஒருத்தருக்கு எந்திரிச்சு கூட நடக்க முடியாது, அவரை பார்த்து ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், நீ எந்திரிச்சு தான் நடந்தாகணும், நின்று தான் தொழுதாகணும் அப்படிங்கிறார். தலைவர் என்ற ரீதியில் சொல்கிறான்னு வச்சுக்கிறங்க, அப்போ அவர் அதை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, காரணம் அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாது. அவருக்கு எது முடியும் என்று இருக்கிறதோ அந்த சாத்தியமான விஷயத்தில் ஒரு தலைவர் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து நடப்பது என்பது ஒரு முஸ்லீமுக்கு அவசியமாகும். இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஹதீஸையும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் செவியேற்றிருக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மன் ஹலஅ யதம் மின் தாஅத்தி, மன் ஹலஅ யதன் மின் தாஅத்தி லக்கியல்லாஹ யௌமல் கியாமா வலா ஹுஜ்ஜத லஹு. ஒரு மனிதர் ஒரு தலைவருக்கு ஒரு ஜமாஅத்துக்கு வழிபடுவதை விட்டும் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வாரேயானார். ஒரு மனிதர் ஒரு ஜமாத்தாக ஒரு கூட்டமைப்பாக ஒரு ஒன்று நடக்கிறது, அதில் உள்ள தலைவர் இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறாரு, ஊரே கட்டுப்படுது, அது நியாயமான விஷயமும் கூட. அந்த நேரத்தில் உள்ள அடிப்படையில் அவங்க எல்லாரும் அதற்கு கட்டுப்படணும். ஒருத்தர் மட்டும் என்ன செய்கிறாரு, இவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, நான் ஒன்றும் இந்த கூட்டத்துக்கு கட்டுப்பட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாரு, பிரிஞ்சு நிற்கிறார். மன் ஹலான்னு சொன்னால் என்ன அர்த்தம், தனியாக நிற்கிறவன் அர்த்தம், அவரை அந்த கூட்டத்தை விட்டும் தனியாக நிற்பது. மன் ஹல அயதன் மின் தாஅத்தி, ஒரு தலைவருக்கு வழிபடுவதை விட்டும் ஒரு கூட்டமைப்புக்கு வழிபடுவதை விட்டும் ஒருவர் தனித்து நிற்கிறார் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை அவர் சந்திக்கின்ற போது அவர் தன்னுடைய வெற்றிக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திப்பார். அவர் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெறத்துக்கு எந்த ஆதாரமே கிடையாது. வமன் மாத்த வலை சஃபி ஒனுக்கி பை அத்தும் மாத்த மீத்தத்தன் ஜாகிலியா, நேர்வழியின் மீது நான் இருப்பேன் என்ற சத்திய பிரமாணம், ஒரு ஜமாத்தோடு நான் கட்டமைப்போடு நடப்பேன் என்ற ஒரு பயார் உறுதி பிரமாணம், அவருடைய பொறுப்பில் இல்லாத நிலையில் ஒரு மனிதர் தன் சுய இஷ்டத்தின் அடிப்படையிலே வாழ்க்கை நடத்தக்கூடியவராக இந்த உலகத்தை விட்டு மரணிப்பாரேயானால் அவர் அறியாமை காலத்தினுடைய மரணத்தை அடைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ சொன்ன ஹதீஸில் எதுலேயுமே விளக்கம் சொல்லலை, எல்லாமே நபி அவர்கள் என்ன வார்த்தைகளை சொன்னாங்களோ அந்த வார்த்தையை தான் அப்படியே சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது, ஒவ்வொருவரும் தனி தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை. அதனால் இன்னைக்கு கட்டமைப்பு என்பதே கலகலத்து போயிருக்கு, யாருமே ஒரு ஒரு கூட்டமைப்பாக ஒரு முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு எல்லோருமே சுயமாக முடிவெடுத்து எனக்கு தெரியும் நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் இவருக்கு கட்டுப்பட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை,
அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு தகுதி யாருக்குமே இல்லாமல் போச்சு. ஒவ்வொருவரும் நான் தான் அந்த தகுதி உடையவர் என்று சொல்லுகிறார்களே தவிர, ஆனால் அந்த தகுதி யாருக்கு இருக்குங்கிறது இன்றைக்கி தெரிய முடியல. அந்த கட்டமைப்பு இல்லாததற்கு இல்லாத காரணத்தினால்தான் இன்று நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக நிற்கிறது. இதே ஹதீத்தினுடைய இன்னொரு ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம், ஒமன் மாத்த வகுவ முஃபாரிக்குன் லில் ஜமாஅத்தி, தெளிவான வார்த்தை, ஒரு ஜமாஅத்தை விட்டும் பிரிந்த நிலையில் ஒருவர் மரணிப்பாரையானால் பயின்னவும் எமூத்து மீத்தத்தன் ஜாகிலியா, அவர் அறியாமைத்தனத்தினுடைய மரணத்தில் மரணத்தை அடைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். மற்றொரு ஹதீஸிலே சையிதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், இஸ்மஉ வஅதீஉ, உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அவர்களுடைய சொல்லை செவியேற்று கட்டுப்படுங்கள். ஒரு கருப்பு நிறத்து அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும், ஒரு கருப்பு நிறத்து அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும், அவருடைய தலைமுடி எப்படி இருக்கு? இப்போ கருப்பினத்து மக்களுடைய தலைமுடி, ஹபஷிகளுடைய தலைமுடி எப்படி இருக்கும்? எவ்வளவு காலத்துக்கு முடி வெட்டாட்டியாலும் முடி சுருண்டு சுருண்டு போய், அது நபி அவர்கள் எப்படி ஓமான சொல்றாங்கன்னு சொன்னா, கிஸ்மிஸ் பழம் இருக்கு பாருங்க, கருப்பு திராட்சை, கருப்பு காய்ந்த திராட்சை கிஸ்மிஸ் பழம் சொல்லுவோம். அந்த கிஸ்மிஸ் பழத்தை போல முடிகள் சுருண்ட நிலையில் இருக்கக்கூடிய கருப்பினத்து மனிதர்களாக இருக்கக்கூடிய அடிமைகள் உங்களுக்கு தலைவர்களாக ஆக்கப்பட்டாலும் அவர்களுடைய சொல்லையும் செவியேற்று நீங்கள் வழிபடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலைக்க ஸம்உ வத்தாஅத்து, நீங்கள் உங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்க வேண்டும் என்று உங்களை நான் எச்சரிக்கிறேன், அவசியமாக்குகிறேன். ஃபீ உஸ்ரிக்க வயுஸ்ரிக்க, உங்களுடைய நிலைமை அந்த நேரத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, செழிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் உங்கள் தலைவர்கள் சொல்வதற்கு வழிபடுங்கள். ஓ மண் சக்திக்க ஓ மக்ரஹிக்க, மேலும் உங்களுடைய நிலைமை மகிழ்ச்சியாக இருந்தாலும் கவலையானதாக இருந்தாலும், வாசரத்தின் அழைக்க, மேலும் உங்களுடைய அந்த நிலைமை உலக அடிப்படையில் பார்க்கும்போது மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த தலைவர்கள் சொல்வதற்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இந்த ஹதீஸும் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இது பற்றிய ஹதீஸ்கள் மிக ஏராளமாக வருகின்றன. ஆக இதில் மிக அவசியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நமக்கென்று தலைமைத்துவத்துக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு அந்த நேரத்தில் மஷ்வரா செய்து இப்படி இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும் அதற்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பது மிக மிக அவசியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்வதன் மூலம் நம் சமுதாயத்தில் ஒரு கட்டமைப்பு என்ற ஒரு விஷயம் மிக அவசியமாகும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். எவர் தன்னுடைய பொறுப்புதாரிக்கு, தன்னுடைய தலைவருக்கு கட்டுப்படுவாரோ வழிபடுவாரோ அவர் எனக்கு வழிபட்டவராக கருதப்படுவார். ஒமை அசில் அமீரா பக்கது அசானி, யார் தன்னுடைய தலைவருக்கு மாறு செய்வாரோ அவர் எனக்கு மாறு செய்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமீருக்கு வழிபடுவது கட்டுப்படுவது, தலைவருக்கு கட்டுப்படுவது, தன்னுடைய அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்படுவது. அதிகாரம் என்று சொன்னால் மக்களால் இவர் ஒரு இந்த சமுதாயத்தின் தலைவர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அந்த கட்டுப்படுதல் என்பது, வழிபடுதல் என்பது இஸ்லாம் அனுமதித்திருக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும்தான். இஸ்லாத்திய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணாக ஒரு மனிதர்
தலைவராக இருந்தாலும் கூட அவர் சொன்னால் அதற்கு கட்டுப்படுவது என்பது வழிபடுவது என்பது அவசியம் அல்ல. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உட்பட்டு ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் சமுதாய நலனில் அக்கறை கொண்டு ஒரு காரியத்தை தீர்மானம் செய்து முடிவெடுத்து சொல்லுவாரேயானால் அதற்கு வழிபடுதல் என்பது கட்டாய கடமை, அவசியம். இது குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல வஉலில் அம்ரி மின்கும். விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மற்றும் அதிகாரமுடையவர்களுக்கும் உங்களுடைய பொறுப்புகளை உடைய தலைவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டது? சூரத்து நிசாவிலே சொல்லப்படக்கூடிய இந்த வசனம் அருளப்பட்டதற்கு உண்டான சபபு நுசூல் என்று சொல்லப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஹாலிது பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒரு படை ஒன்று அனுப்பப்படுகிறது. அதிலே அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக நியமிக்கப்படுகிறார்கள். ஹாலிது பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையினுடைய தலைவர். ஒரு படையின் பிரிவுக்கு தளபதியாக அனுப்பப்பட்ட அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதிலே இடம் வகிக்கிறார்கள். ஹாலிது பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை எதிரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு எதிரிகள் அவர்களை தூரத்திலிருந்து பார்த்தாலே நடுங்கி விடுவார்கள். இந்த நிலையில் ஹாலிது பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையேற்று சென்ற அந்த படையை பார்த்ததும் அந்த எதிரி தரப்பில் இருந்த மக்கள், அந்த படைகள் இவர்களை பார்த்து புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்கள். அவர்கள் அனைவருடைய பொருளும் முஸ்லிம்களுக்கு கனிமத்து பொருளாக கிடைக்கின்றன. இந்த நேரத்தில் ஒரு மனிதர் மட்டும் முஸ்லீமாகி விடுகிறார். அந்த எதிரி கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர் மட்டும் முஸ்லீமாகி விடுகிறார். முஸ்லீமானதற்கு பின்னர் அந்த படையினுடைய பிரிவில் ஒரு தளபதியாக இருந்த அம்மார் ரலியல்லாஹு அவர்களுடைய பொறுப்புக்கு வந்து, நீங்கள் என்னை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு படையில் யாரையாவது பொறுப்பேற்றுக்க ஜாமீனுக்கு ஏற்படுத்திவிட்டால் அவருடைய பொறுப்புக்கு வந்தால் மற்ற மக்கள் யாருமே அவரை எதுவுமே செய்ய மாட்டார்கள். நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அவர் மூலமாக நல்லது கெட்டது எது நடந்தாலும் நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவரின் மீது அம்மார் ரலியல்லாஹுவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் முஸ்லீம்களுடைய படை திரும்புகின்ற போது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த அந்த மனிதர் தன்னுடைய ஊர் பக்கமாக திரும்புகிறார். ஹாலிது பின் வலீத் ரலியல்லாஹுவர்கள் அவருடைய சொத்துக்களை முடக்கி விடுகிறார்கள். அவருடைய அந்த செல்வங்களை, பொருளை கனிமத்து பொருளாக எடுத்துக்கொள்கிறார்கள். அம்மார் ரலியல்லாஹுவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. நான் அவர் முஸ்லீமாகிட்டு ஆனதை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய உயிருக்கும் பொருளுக்கும் நான் பொறுப்பேற்றிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது அவருடைய பொருளை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஒத்திருது, கொஞ்சம் சலசலப்பாயிருது, பிரச்சனை ஆயிடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவங்க சொல்கிறாங்க, ஹாலிது பின் வலீத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் தலைவர், நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளுங்க, இதுக்கு மாறு செய்யாதீங்க. என்னுடைய ஐடியா படி அவர் முஸ்லீமானது ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவருடைய சொத்து முடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. மதீனாவுக்கு போகிறாங்க. தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த விவாதங்களை பற்றியும் பிரச்சனைகளை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைத்து, எங்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சனை, யார் செஞ்சது நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மா ரலியல்லாஹுவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ஜாமீனை ஒப்புதல் தெரிவிக்கிறார் இல்லையே. அவருக்கு பொறுப்பேற்ற சரிதான். இருந்தாலும் அந்த படைகள் அனைவருடைய விஷயத்திலும் ஹாலிது பின் வலீத் ரலியல்லாஹுவர்கள் தலைவராக இருந்ததின் காரணத்தினால் அவர்கள் அந்த நேரத்தில் அவருடைய விஷயத்தில் என்ன தீர்ப்பு வழங்கினார்களோ அதை நாம் ஏற்றுக்கொள்வது தான் உங்களுக்கு முறை. ஏன்னா அவர் தலைவர், உங்களுக்கு அவர் என்ன ஐடியாவில் செஞ்சாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் அவர்களை பொறுத்தவரை அவங்க செஞ்ச முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்வது கட்டாய கடமை. காரணம், இந்த படையில் அவர்கள் உங்கள் தலைவர், உங்களுடைய அமீர்.
அமீருக்கு கட்டுப்படுதல் என்பது உங்களுக்கு அவசியமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதை வலியுறுத்தி நபி அவர்கள் சொன்னபோது அதை ஆமோதித்த இறைவசனமாகத்தான் இந்த வசனம் அருளப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வஅத்தீஉர் ரசூல வஉலில் அம்ரி மின்கும். விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடுங்கள், அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுங்கள். மேலும் உங்களிலே யார் உங்களுடைய பொறுப்புகளை வகிக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் அருளப்பட்டது. கண்ணியமானவர்களே, ஒரு அதிகாரியின் மீது, ஒரு தலைவரின் மீது, ஒரு பொறுப்புதாரியின் மீது நமக்கு நல்லெண்ணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவரை நாம் ஏற்றிருக்கலாம், ஏற்காமல் இருக்கலாம். ஒரு சமூகத்துக்கு, ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவராக அவர் ஏற்றிருக்கிறார். மற்ற விஷயங்களில் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை கட்டளையிடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது இஸ்லாத்திற்கு முரணாக உள்ளது அல்ல. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன படையை, ஒரு கூட்டத்திற்கு ஒரு படையை அனுப்புகிறார்கள். சஹாபாக்களை அவருடைய தலைமையின் கீழே அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்புகிற போது இவர் உங்களுடைய அமீர், இவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று உபதேசம் செய்து அனுப்புகிறார்கள். இவர் சென்றார், என்ன பிரச்சனையோ தெரியலை. போனவர் ஒரு இடத்துல சஹாபாக்களை ஒன்று கூட்டி எல்லாரும் காட்டுக்கு போய் விறகு சேகரிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார். விறகு சேகரிச்சுட்டு வந்தாங்க, அதில் நெருப்பை மூட்டுங்கன்னு சொன்னார். நெருப்பு மூட்டினாங்க. அது வரைக்கும் அந்த சஹாபாக்கள் கரெக்டாக செஞ்சாங்க. அதுக்கு பின்னால் அந்த மனிதன் சொன்னார், இந்த நெருப்பில் எல்லாரும் குதிங்க. நபி அவர்கள் நம்ம வரும்போது என்ன சொன்னாங்க, நான் ஒரு அமீர், எனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா, நான் சொல்கிறேன், நெருப்பில் குதிங்கன்னு சொன்னார். உடனே சஹாபாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, நெருப்பில் குதிக்கிறதுங்கிறது வந்து ஹராம். அதனால் நபி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உட்பட்ட விஷயத்தில் தான் அமீருக்கு கட்டுப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாறுபட்ட விஷயத்தில் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லை. நாங்கள் மதீனாவுக்கு போய் நபி அவர்கள் அதுக்கு விஷயத்தில் ஆமோதித்தார்கள் என்றால், நீங்கள் சொல்கிற விஷயம் சரின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் நெருப்பில் குதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வர்றாங்க, நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் சொன்னதை போல நீங்கள் அந்த நெருப்பில் குதித்தீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் மறுமையிலும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் வெளியே வர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்தில் தானாக தற்கொலை என்ற அடிப்படையில் நெருப்புல குதிக்கிறதுங்கிறது நிரந்தர நரகத்தினுடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா. அப்போ அந்த அடிப்படையில் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நெருப்பில் நீங்கள் குதிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த நெருப்பை விட்டு நீங்கள் வெளியே வந்திருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த மனிதனும் தௌபா செய்தார் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இஸ்லாம் எது விஷயத்தில் ஒரு ஒப்புதல் தெரிவிக்கிறதோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். அது அல்லாத மற்ற ஹராமான விஷயங்களில் ஒரு அமீர் முடிவெடுப்பாரேயானால் அதற்கு வழிபட வேண்டும் என்ற அவசியம் அல்ல என்ற விஷயத்தை இங்கே நம்பியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்றால், ஒரு அமீருக்கு வழிபடுவதில் எனக்கு வழிபடுவது என்று நம்பியவர்கள் சொல்கிறாங்க. ஒரு அமீருக்கு மாறு செய்தல் எனக்கு மாறு செய்தல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வழிபடுதல் தனக்கு மாறு செய்தல் என்ற ரீதியில் இதை வலியுறுத்தி சொல்கிறார்கள் என்றால், ஒரு தலைவருக்கு வழிபடுதல் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சொன்னார்கள், மண் கரிக மின் அமீரிஹி ஷையன் பல் எஸ்பீர். ஒரு அமீருடைய காரியங்களில் ஒன்று உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் பொறுமையாக இருங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுமையாக இருங்க. ஃபைன்னஹு மன் ஹரஜ மின சுல்தானி ஷிப்ரன். அவருடைய ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு எதிராக கொடி பிடிச்சிடாதீங்க. நான் உங்களை இனிமேல் நீங்கள் உங்கள் தலைமையை நான் ஏற்றுக்கிற மாட்டேன், வெளியாகிறாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதான் கட்டமைப்புங்கிறது. ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்கிறதுக்கு காரணம் அதான் சொல்கிறாங்க. யார் ஒரு சுல்தான், ஒரு தலைவர் அவரை விட்டும் வெளியாகி ஒரு சான் அளவுக்கு வெளியே வருவாரோ, மாத்த மீத்தட்டன் ஜாகிலியா, அறியாமைத்தனம் மடமைத்தனத்தினுடைய மரணத்தை அவர் அடைவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு ஹதீஸிலே அபூ பக்ரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கேள்விப்பட்டேன், மன் அஹான சுல்தான அஹானஹுல்லாஹ், யார் ஒரு அதிகாரம் படைத்த ஒரு தலைவரை கேவலப்படுத்துவாரோ, இழிவுபடுத்துவாரோ, அவரை அல்லாஹ் இழிவுபடுத்துவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ்கள் எல்லாம்
அமீருக்கு கட்டுப்படுவது, அமீரை மதித்து நடப்பது, அமீருடைய சொல்லுக்கு வழிபட்டு நடப்பது, அமீருடைய கட்டமைப்புக்கு உள்ளே தன்னை உருவாக்கி கொள்வது, இதெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற விஷயத்தை நமக்கு சொல்லித்தருகிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இமாரத் என்று சொல்லப்படக்கூடிய தலைமைத்துவத்தை பற்றி என்ன சொல்கிறார்களோ அதை விளங்கி சரியான முறையில் நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.